ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு தக்காளி குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இந்த மூணையுமே சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சு வர டைமில் ஒரு பூண்டு வந்து முழுசாக வந்து உரித்து வச்சுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கலர் வந்து நல்லா மாறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் மாறுறதுக்காக உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வரணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அந்த கலர் வந்து நல்லா மாறி வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப தக்காளியாக வாயில் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி நல்லா வணக்கி விட்டுட்டு 2 தக்காளியை வந்து அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ அப்படி சேர்க்கறதுனால குழம்பும் வந்து உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும். ஸோ நான் வந்து அப்படியே வதக்கி தான் செய்ய போகிறேன். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ தக்காளி விலை ரொம்பவே குறைஞ்சி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக தக்காளி குழம்பு செஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர டைமில் பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவுக்கு இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயிலே நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தான் நல்லா வதங்கி வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், புளிக்குழம்பு மசாலா இருக்கு இல்லையா அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பார் தூள் வந்து சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற சாம்பார் தூளாக இருந்தாலும் சரி தான், இல்லை வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சாம்பார் தூளாக இருந்தாலும் சரி தான். இப்போ இது வந்து நல்லா மசாலா வதங்கும் போது எண்ணெய் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு அந்த நல்லா மசிச்சு வர மாதிரி உங்களுக்கு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. ஸோ எண்ணெய் ஊற்றலை அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. விட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ புளி அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து ஊற்ற வேண்டாம். கரெக்டாக உங்களுக்கு தக்காளியோட டேஸ்டே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த கெட்டித்தன்மையும் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் நல்லா ஒரு 2 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூட பெருஞ்சீரகம் இருந்தால் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி கப்பை கழுவிட்டு மட்டும்தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏத்தாப்பில் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வந்து போகணும். ஆல்ரெடி நம்ம மசாலா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயிலே தான் நம்ம வணக்கி வச்சுருக்கோம். இருந்தாலுமே அந்த ஒரு பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு இது வந்து நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம். ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு தலை தலைன்னு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நம்ம வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். ஸோ புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இனிப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா சிம்மில் வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான், மேலே கொத்தமல்லி இலை போட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான
ஒரு தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.